Hello friends, I am Prakash from TNBC Online Academy. So already pathina number combined engineering subordinate service kana video vande or short notice irukke. So adu base panni nama vande or video potirundom. So adanude continuity ad eduthunga. So exam பார்த்தீங்க உங்களுக்கு 6/6/2021 அன்று நடைபெறும் அந்த ஷார்ட் நோட்ல கொடுத்திருந்தாங்க சோ அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் மற்றும் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க 5/3/2021 சோ அன்று வந்து TNBC வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணனும்னு சொல்லிருந்தாங்க அந்த ஷார்ட் நோட்ல சோ அதுபடி பார்த்தீங்க 5/3/2021 5/3/2021 So, அன்று பாத்தீங்கன்னா ஷார்ட் நோட் ஒன்று அவங்க வெளியிட்டு டைம் படி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 5/3/2023 அன்று ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட் அப் டு 4/4/2021 ஸோ 5/3/2021 4/4/2021 வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து வெப்சைட்டில் வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான இன்டிமேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 6/6/2021 அன்று நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே பாருங்கள் கம்பைன்டு இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து 0/6/2021 அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 581 ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸாமுக்காக ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வேகன்சி பார்த்தீங்கன்னா 500 வேகன்சிக்கு மேலே இருக்குது ஸோ இது பாருங்கள் ஸோ வேகன்சி பாருங்கள் நேம் ஆஃப் தி போஸ்ட் அடுத்து நேம் ஆஃப் தி சர்வீஸ் நம்பர் ஆஃப் வேகன்சி ஸ்கேல் பே என்னன்னு கொடுத்துருக்காங்க நேம் ஆஃப் தி போஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஜூனியர் ட்ராஃப்டிங் ஆஃபீஸர் இது பார்த்தீங்கன்னா ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது தமிழ்நாடு ஹைவே இன்ஜினியரிங் சப்ஆர்டினேட் சர்வீஸ் ஸோ சர்வீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹைவே இன்ஜினியரிங் சப்ஆர்டினேட் சர்வீஸில் இந்த போஸ்டிங் இருக்குது ஸோ டோட்டல் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 183 போஸ்டிங்கு ஸோ இதில் 6 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் வேகன்சி ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 177 போஸ்டிங் ஸோ இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ட்ராஃப்டிங் ஆஃபீஸர் இன் ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் ஸோ அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ட்ராஃப்டிங் ஆஃபீஸர் இன் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பொதுப்பணித்துறையில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ட்ராஃப்டிங் ஆஃபீஸர்ன்ற போஸ்டிங் இருக்குது ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 348 ஸோ இதுதான் ரொம்ப ஹை லெவல் ஸோ அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் அண்டு டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹேண்ட்லூம் அண்டு டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது ஸோ இது தமிழ்நாடு ஜென்ரல் சப்ஆர்டினேட் சர்வீஸின் கீழே வந்து இயங்கும் ஸோ இதுக்கான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் இருக்குது ஸோ இப்போ அது ஒரு 183 ஸோ இது ஒரு 348 இது ஒரு 1 போஸ்டிங் ஸோ இது எல்லாமே வந்து பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,400 ஸோ நீங்கள் இதே போஸ்டிங்கில் எண்டிங் வரைக்கும் இருந்தீங்கன்னா 1,12,400 வரைக்கும் சேல்ரி கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு மந்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர் அபவுட் 45,000 மேலே கிடைக்கும் எல்லா அலவன்ஸும் எல்லாமே சேர்த்து ஸோ வெரி வெரி
ஹை போஸ்டிங் இது. ஸோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இந்த போஸ்டிங் இருக்க போகிறதில்லை. ஸோ ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிட்டே போவீங்க, அதாவது ப்ரொமோஷன் கிடச்சுனா உங்களோட ஸ்கேல் பேவே மாறிடும். ஸோ நீங்கள் ரிட்டையர்மெண்ட் அப்பில் டைமில் பார்த்தீங்கன்னா 2 லேக்ஸ் கிட்ட கண்டிப்பாக நீங்கள் சேலரி வாங்கலாம். ஸோ டோட்டல் வேகன்சி இது கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த போஸ்டிங் பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் பிசஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கான ஸ்கேல் ஃபீ பார்த்தீங்கன்னா 35,900 1,13,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 1,13,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டோட்டல் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 500+ இருக்குது. டோட்டல் போஸ்டிங் 500+. ஸோ வெரி வெரி சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிங்க, இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டு எல்லோரும் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கமிங் 7th வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500. ஸோ ஒன்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிட் மட்டும்தான் இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் ஓரியன்ஸில் நீங்கள் தான் வந்து படிச்சுக்கிட்டோம். ஸோ இது ஒன்லி ஜென்ரல் ஸ்டடீஸ் தான், சயின்ஸு மேக்ஸு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பாலிட்டி இந்தியன் எக்கானமி இந்தியன் ஜாக்ரபி. ஸோ இதை கவர் பண்ண ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் காண்டாக்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500. ஸோ என்னுடைய TNPSC ஆன்லைன் அகாடமி வாட்ஸ்அப் நம்பர் 9994979333. ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் கூகுள் பேலோ அல்லது பேங்க் டீடெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை பார்த்து பேமெண்ட் பண்ண நண்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் நம்பர் 9994979333. ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ரிசிப்ட் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு ஷெட்யூலில் ஜாயின் பண்ணி டெஸ்ட்டு ஷெட்யூல்டு மற்றும் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமிங் சண்டே 7/3/2021 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேயும் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பேமெண்ட் சென்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நோட்டிஃபிகேஷனில் இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போன்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/3/2021 பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டேட்டு. லாஸ்ட் டேட்டு 4/4/2021. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் சப்மிஷன் ஆன் ஆன்லைன் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் பாருங்கள், பேப்பர் வந்து 2 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர், பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ இது என்றைக்கு நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா 6/6/2021 காலையில் F1 போட்டிருக்காங்க, 4th noon. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 3 ஹவர்ஸு. பேப்பர் செகண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500. ஸோ இதுக்கான ஃபீஸ் 500 சொல்லியிருக்கேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 6/6/2021 afternoon சொல்லியிருக்காங்க, afternoon. ஸோ 3 மணிலிருந்து 5 மணி வரையும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் நடைபெறும். ஸோ டோட்டலாக 2 ஹவர்ஸ் வந்து நடைபெறும். ஸோ மறுபடியும் பாருங்கள், லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 4/4/2021. ரிட்டன் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1. ஸோ இது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஓரியன்ட் பேப்பர். எக்ஸாம் டேட்டு பார்த்தீங்கன்னா 6/6/2021. ஸோ இது வந்து மார்னிங் செஷனில் நடக்கும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இதுக்கான டெஸ்ட் பேட்ச் தான் நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா
டெஸ்ட் பேட்சுக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது 7/3/2021. ஸோ அனைத்து நண்பர்களும் 500 பீஸ் பே பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 999-4979-333, ஸோ இந்த நம்பருக்கு வந்து பேமெண்ட்டு பே பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய ரிசிப்டை ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணி ஸோ டெஸ்ட் மெட்டீரியல் ஷெட்யூல்டு எல்லாமே வழங்கப்படும். ஸோ இதே நம்பர் தான் வந்து கூகுள் பே மற்றும் ஃபோன்பே, இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கூகுள் பே ஃபோன்பே சேம் நம்பர் தான். ஸோ நீங்கள் கூகுள் பே ஃபோன்பேயில் பே பண்ணிவிட்டு கூட ஸ்க்ரீன்ஷாட் அமைச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் எல்லாமே அட்டன் பண்ணுவோம். ஸோ 7th அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் பீஸ் பே பண்ணிவிட்டு ரிசிப்ட் அமைச்சிங்கனாக்கா ஸோ நீங்கள் கொஸ்டின் வந்து வெட்னஸ்டே அப்படி கூட நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுன்றதுனால ஸோ அடுத்து சண்டே எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஷெட்யூல் எல்லாமே பே பண்ண நண்பர்களுக்கு மட்டும் அனுப்பி வைக்கப்படும். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் பீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 150 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து லிங்க் தரேன், ஸோ அதை பார்த்துங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. மேக்ஸிமம் ஆஃப் ஏஜ் டீட்டெயில்ஸ் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஐ ஹைவே டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 33 இயர்ஸ், ஸோ 33 வயது வரை அப்ளை பண்ணலாம் மேக்ஸிமம் ஏஜ். எம்பிசி டிசிஎஸ் பிசிஎஸ் இவங்க பார்த்தீங்கன்னா 32 வயது வரை அட்டன் பண்ணலாம். ஸோ அடுத்து ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் பப்ளிக் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கும் கம்ப்ளீட் வந்து 30 ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 35 ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடக்கூடாது. ஸோ அடுத்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன் ஹேண்ட்லூம் அண்டு டெக்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ இது பார்த்தீங்கன்னா 30 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. அதேமாதிரி ஜூனியர் இன்ஜினியரிங் இன் பிசஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 30 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு கொடுக்கப்படல. ஸோ அப்போ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என் அனைத்து நண்பர்களும் பார்த்தீங்கன்னா 30 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற உங்களுக்கு முக்கியமான டீட்டெயில்ஸ். ஸோ அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பேப்பர் ஒன் ஸோ இது பார்த்தீங்கன்னா டிப்ளமா ஸ்டாண்டர்ட் சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சுவல் அசிஸ்டன்ஷிப் ஹேண்ட்லூம் அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸு டெக்னாலஜி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 300 மார்க்ஸுக்கு வந்து எக்ஸாம் நடைபெறும். டைம் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ். ஸோ கொஸ்டின் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் இருக்கும். ஸோ அப்போ 200 கொஸ்டின் இன்ட்டு 1.5 மார்க் இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். ஸோ அப்போ டோட்டலாக 300 மார்க்ஸ் வந்து பேப்பர் 1 சப்ஜெக்ட் ஓரியன்ட் எக்ஸாம். ஸோ அதில் மினிமம் மார்க்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேட்டகிரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 எடுத்துருக்கணும். ஸோ எஸ்சி பிசி எஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா 150. ஸோ இது அதர்ஸ் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா 200 எடுத்துருக்கணும். ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை, ஏன்னா எவ்வளவு கட் ஆஃப் மார்க் எடுத்துருக்காங்களோ கம்யூனிட்டி வைஸ் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும். ஸோ இது வந்து சும்மா ஒரு குவாலிஃபைங் மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2
பேப்பர் டூ. ஸோ இந்த பேப்பர் டூவை பொறுத்த மட்டும் இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு. ஸோ இது டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 100 கொஸ்டின். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் HSC ஸ்டாண்டர்ட், ஹையர் செகண்டரி ஸ்டாண்டர்டு தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா GKலேருந்து கேட்பாங்க, ஆப்டிடியூட்லேருந்து. ஸோ அதாவது மேக்ஸ்லேருந்து 25 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக 100 கொஸ்டின். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்கான மார்க் 2 மார்க் கொடுப்பாங்க. டோட்டல் மார்க் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 200. ஸோ அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 300 மார்க்கு சப்ஜெக்ட் ஓரியன்டடு, 200 மார்க்கு ஜென்ரல் ஸ்டடீஸ், டோட்டல் 500 மார்க்ஸு. ஸோ அடுத்து பேப்பர் 1, பேப்பர் 2. ஸோ இதெல்லாம் என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாப்னு அதை பார்த்துங்க. ஸோ உங்களுக்கு தேவையானது இந்த எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ பார்த்துங்க பேப்பர் 1, பேப்பர் 2. ஸோ அடுத்து சிலபஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ எல்லாம் பார்த்துங்க. ஸோ டோட்டலாக 3 பேப்பர் சப்ஜெக்ட் ஓரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்துங்க. ஸோ நம்மளோட டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ், பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸு. ஸோ இதுக்கு தான் நம்ம டெஸ்ட்டு பேட்ச் கான்டாக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான சிலபஸ் பாருங்கள், சப்ஜெக்ட் கோடு பார்த்திங்கன்னா 3, சப்ஜெக்ட் கோடு 3. பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் இது பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸு. ஸோ இதில் பாருங்கள் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், சயின்டிஃபிக் லா இன்னோவேஷன், நேஷ்னல் சயின்டிஃபிக் லெபார்டரி. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம குரூப் 4 குரூப் 2க்கு படித்த சிலபஸ் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஈஸியாக டெஸ்ட்டில் அட்டன் பண்ணி கண்டிப்பாக ஹை ஸ்கோர் எடுக்கலாம். ஹீட்டு, லைட்டு, சவுண்டு, ஸோ இதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரியில் பாருங்கள் எலிமெண்ட்ஸ் அண்டு காம்பவுண்ட் ஆஃப் ஆசிட். ஸோ அடுத்து பேசிஸ் அண்டு சால்ட்டு, ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ இது நம்ம கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, குரூப் 2 குரூப் 8 விட கம்மியான சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாட்னி, மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனைசேஷன், நியூட்ரிஸ் அண்டு டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள் ஜுவாலஜியில் ஃபுட் அண்டு சாரி பிளட் அண்டு பிளட்டு சர்க்குலேஷன், எக்காலஜி ஹெல்த் அண்டு ஹைஜீனிக் ஹியூமன் டிசீஸு. ஸோ இதில் கம்யூனிவல் நான் கம்யூனிவல் டிசீஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் சிலபஸ். அடுத்து ஃபிசிக்ஸு, ஸோ ஈஸி தான். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜாக்ரஃபி, எக்கனாமிக்கு, சோசியல். ஸோ இதை பற்றி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து யூனிட் 3 பார்த்தீங்கன்னா ஜாக்ரஃபி, யூனிட் 3 பார்த்தீங்கன்னா ஜாக்ரஃபி, யூனிட் 4 பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர், இந்தியா அண்டு தமிழ்நாடு, யூனிட் 4 பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி, யூனிட் 6 பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக்கு, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். ஸோ எல்லாமே கம்மியான சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 90 டேஸ் எக்ஸாமுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் முடிச்சிடலாம். ஸோ விருப்பம் உள்ள மாணவர்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய TNPSC ஆன்லைன் அகாடமி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் 500. ஸோ இந்த ஃபீஸு பார்த்தீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பர் அல்லது ஃபோன்பே 999-4979-333. ஸோ இந்த நம்பருக்கு கூகுள் பேலேயோ ஃபோன்பேலேயோ பே பண்ணிவிட்டு
ஸோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த சேம் வாட்ஸ்அப் நம்பர் 999-4979. ஸோ இதுவும் வாட்ஸ்அப் நம்பரும் சேம் தான். இந்த நம்பருக்கு உங்கள் ரிசிப்ட் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களை டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டெஸ்ட்டு ஷெட்யூல் மற்றும் மெட்டீரியல் ஸோ இதுவே வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு 7/3/2021 கமிங் சண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னும் 2 டேஸ் இருக்குது. அதுக்குள்ளே ஃபீஸ் பே பண்ணிட்டு உங்களோட ரிசிப்ட் அமைச்சா உங்களுக்கு ஷெட்யூல்டு ஃபுல்லாக அமைச்சிருவேன். ஸோ நான் கொஸ்டின் வந்து மண்டே அன்னைக்கு சண்டே அன்னைக்கு உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பொறுமையாக கூட 3 டேஸ் படிச்சுட்டு வெட்னஸ்டே கூட அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எவ்வரி சண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு ஷெட்யூல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதுபடி தான் நடைபெறும். ஸோ பேமெண்ட் பண்ணி ரிசிப்ட் அனுப்புகிற நண்பர்கள் மட்டும்தான் மெட்டீரியல் ப்ளஸ்ஸு டெஸ்ட்டு ஷெட்யூல்டு வந்து அனுப்பப்படும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா படிங்க, ஈஸியாக ஜாப் வாங்கிடலாம். ஸோ இதில் வந்து காம்படிஷன் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்லி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ அதனால் மற்ற டிகிரி முடித்த ஸ்டூடெண்ட் யாருமே வந்து அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ புதிய அப்டேட்டுடன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ எல்லோரும் டெஸ்ட் பேஸ்லேயே ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.